ஓம் சாந்தி. அனைவருக்கும் அன்பான இனிய சுப காலை வணக்கம். பாபா இன்னைக்கு என்ன வரதானம் கொடுக்குறாங்கன்ட்டு பார்க்கலாமா? எல்லோரும் பாபாட்ட இருந்து வரதானம் வாங்கி கொள்ள ரெடியாகி விட்டீர்களா? வாருங்கள், இன்றைய வரதானம் லௌகீக உள் உணர்வு பார்வையை மாற்றி அலௌகீக தன்மையை அனுபவம் செய்யக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுக அப்படின்ட்டு பாபா ரொம்ப ரொம்ப அழகான வரதானம் கொடுத்துருக்காங்க. அலௌகிக தன்மையை அனுபவம் செய்யக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மா ஆக வேண்டும் என்ற வரதானம் நமக்கு கொடுத்துருக்காங்க. எல்லோரும் வாங்கி கொண்டீர்களா? பாபா அதற்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். லௌகீக சம்பந்தங்களில் இருந்து கொண்டே எல்லைக்கு உட்பட்ட சம்பந்தங்களை பார்க்காமல் ஆத்மாவை பாருங்கள். லௌகீகத்தில் இருங்க, அவங்களோட சம்பந்தத்தில் இருங்க. ஏன்னா இருந்து தானே ஆகணும், இருங்க. ஆனால் அந்த சம்பந்தம் என்கின்ற ரீதியில் பார்க்காமல் ஆத்மானு பாருங்க. நம்ம குழந்தையாகட்டும், ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலுமே என்னோட மகன் என்னோட மகள் அப்படி என்று பார்க்காமல் அது ஒரு பாபா குழந்தை, என்னோட சகோதர ஆத்மா அது ஒரு ஆத்மா அப்படின்ட்டு பார்க்கணும். அப்போ தான் அலௌகிகத்தன்மை வரும் என்று பாபா சொல்கிறாங்க. ஆத்மாவை பார்ப்பதால் குசி இருக்கும் அல்லது இரக்கம் வரும். ஆத்மாவை பார்த்தா தான் குசி வரும். ஏன்னா தேகத்தை பார்த்துட்டீங்கன்னா சப்போஸ் அவங்க ஏதாச்சும் ஒன்று செஞ்சுருக்கலாம், அதுதான் ஞாபகத்துக்கு வரும். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, ஆத்மாவை பாருங்கள், அப்போ உங்களுக்கு குசி கிடைக்கும். இரக்கம் வரும், இந்த ஆத்மா பாவம் வேறு வசமாக உள்ளார், அஞ்ஞானத்தில் இருக்கிறார் என்று இரக்கம் வரும். நான் ஞானவான் ஆத்மா என்றால் அந்த அறியாத ஆத்மா மீது இரக்கம் கொண்டு தனது சுப பாவனை மூலம் மாற்றி காட்டுவேன் அப்படின்ட்டு நமக்கு இரக்கம் வர வேண்டும். நான் ஞானி ஆத்மா தானே, அவங்க தான் அஞ்ஞானி. அப்ப என்னோட சுப பாவனையால் அவங்கள நிச்சயமாக நான் மாற்ற முடியும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். அந்த இரக்க உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். இதுதான் அலௌகீக தன்மை. தனது உள்ளுணர்வு மற்றும் பார்வையை மாற்றுவதுதான் அலௌகீக வாழ்க்கையாகும். பாபா எது அலௌகீக வாழ்க்கை சொல்றாங்க? தனது உள் உணர்வு. ஏன்னா இன்றைய உலகத்துல எல்லோருமே உள்ள உண்ண வச்சு வெளியே தான் பேசுறாங்க. ஆனா அலௌகீக வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. உள்ள நல்ல எண்ணங்கள் தான் நினைக்கணும், அதுதான் செயல்ல வரணும், சொல்லில் வர வேண்டும். பாபா ரொம்ப அதுதான் அழகா சொல்றாங்க, தனது உள் உணர்வு மற்றும் பார்வையை மாற்றுவதுதான் அலௌகீக வாழ்க்கையாகும். எந்த காரியத்தை அஞ்ஞானிகள் செய்கிறார்களோ அதை ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாகி நீங்கள் செய்யக்கூடாது. அஞ்ஞானிகள் என்ன செய்வாங்க? யாருக்காச்சும் துக்கம் கொடுப்பாங்க, ஏதாச்சும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க, இன்சல்ட் பண்ணுவாங்க. அப்ப நம்ம யாரு? ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள். அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. உங்கள் சேர்க்கையின் நிறம் அவர்கள் மீது படிய வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய உள் உணர்வுகள், உங்களுடைய நல்ல வைப்ரேஷன், அதுதான் அவங்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படின்ட்டு பாபா ரொம்ப அழகான வரதானம் கொடுத்துருக்காங்க. நாம் அனைவரும் ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் தானே? இன்று நாள் முழுவதும் இந்த வரதானத்தை நம் நடைமுறை வாழ்க்கையில் தரணை செய்து ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாக ஆகிவிடுவோம். அனைவரையும் அலௌகீக தன்மை மூலம், அலௌகீக வாழ்க்கை மூலம், சுப பாவனையின் மூலம் மாற்றிவிடுவோம். அச்சா ஓம் சாந்தி.